வெளியே கனத்த மழை, வீட்டு உத்தரங்களை கூட கருமேகங்கள் உள்ளே நுழைந்து மறைத்து விட்டனவோ என்று மருளும்படி உள்ளுக்குள் ஒரு கும்மிருட்டு. இன்று பள்ளிக்கு போகவில்லை என்ற நினைப்பே 10,000 சரவெடி வெடிப்பதை பார்த்த சந்தோஷத்தை மனதுக்குள் புகுத்தியிருக்க, வீட்டில் பல துளைகளோடு இருந்த ஒற்றை கம்பளில் ஒடுங்கிக் கொண்டு இடியோசைக்கு பயந்து அர்ஜுனா அர்ஜுனா என்று முணங்கியபடி ஒருக்களித்த நேரத்தில் கதவை தட்டும் சத்தம். யாரு என்றேன் மெதுவாய். காலம் என்று பதில் வந்தது. இன்றைக்கு நான் லீவு, வெளியில் வரமாட்டேன் என்று முணுமுணுத்தேன். இன்றிலையில் பிரிதொரு நாள், வா, வான் வெளுத்த பிறகு வா. இந்த மலைக்கு நீ ஒடுங்குவது நியாயம், ஆனால் ஒரு களை புயல் இந்த மாநிலத்தை கலக்கி கொண்டிருக்கிறதே, அந்த புயலின் மையப்புள்ளியில் மையல் கொண்ட லட்சக்கணக்கானவர்களில் உனக்கும் ஓரிடம் தேடு. புத்தகம் சுமப்பதும் புழுதியில் ஓடுவதும் வாத்தியார் பிரம்புக்கு பயந்து கடம்படிப்பதுமே வாழ்க்கையில்லை. வெளியே வா, காற்றை கவனி, அதிலே கலந்து பறந்து உலகெங்கும் வியாபத்தி நிற்கும் சில வசனங்களால் வருடப்பட உன் செவி கொடு. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த வரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மந்திக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, நீ பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பே பிரசவிக்கப்பட்ட இந்த வசனங்களை தன் இதழால் ஒற்றி குரலால் நெருப்பூட்டி தமிழர்களின் மனங்களுக்கெல்லாம் கதகதப்போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு காவிய நாயகனை திரையில் பாராமல் சிறைப்பட்டு கிடக்கும் சிறுவனே, வெளியே வா. காலம் கட்டளையிட்டது. அந்த பிஞ்சு பருவத்தில் சிவாஜி என்னும் நெஞ்சு நிமிர்த்திய சிங்கத்தை நினைவில் விதைத்தது. அந்த பள்ளிக்கூட நாட்களிலே அவ்வப்போது வானொலியில் மலரும் வான் நிலவும் என்ற கம்பீரமான பாடல் காதில் நுழைந்து கண்களை செருக வைப்பதுண்டு. அந்த மகாகவி காளிதாசனை ஒரு மாலை நேரத்தில் திரையில் பார்த்தபோதுதான் எனக்குள் இருந்த இன்னொருவனை நானே இனம் கண்டுகொண்டேன். அன்று விடுத்த சிவாஜி பைத்தியம் இன்று வரை தெளியவில்லை, தெளியாது. அது உடம்பு அடங்கி போகும் வரை ஒட்டி கொண்டிருக்கப் போகும் உணர்வு. அன்று தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் என்று காட்டிய அட்டை எனக்கு ஊட்டி அதிர்ச்சியை. நாகசாய ஹிரோஷிமா மக்கள் அணுகுண்டு வீசப்பட்ட அன்று கூட அனுபவித்திருக்க மாட்டார்கள். இந்திரன் போல் உடலெங்கும் கண்களாக ஆகி அன்று நான் ஏமாற்றத்தால் அழுத அழுகையை இன்று நினைத்தாலும் சிரிப்பு வருவதில்லை. அழுகைதான் வருகிறது. பாட்டி வீட்டுக்கு போவது எல்லா பாடகர்களையும் போல் என்னையும் பரவசப்படுத்துகிற விஷயம்தான். சார்ஜ் டவுனில் இருந்த அந்த கிழவியின் வீட்டுக்கு போவதற்கு முன் வழியெங்கும் வரவேற்றன திருவருட்சொல்வர் பட போஸ்டர்கள். இத்தனைக்கும் அது எப்போதோ வெளிவந்த படம். செகண்ட் ரிலீஸில் முற்பகல் காட்சிக்கு மாறியிருந்தார் செல்வர். பாட்டி போடும் சோற்றையும் வடுமாங்காயையும் விட அந்த பண்டிதனின் கவர்ச்சி பெரிதாக தெரியவில்லை. பாட்டி போடும் சோற்றையும் வடுமாங்காயையும் விட அந்த பண்டிதனின் கவர்ச்சி பெரிதாக தெரிய கால்கள் என்னை கேட்காமலேயே தியேட்டருக்கு போய்விட்டன. அன்று நான் தேடப்பட்டதும் அதற்காக அடிக்கப்பட்டதும் இப்போது நினைத்தாலும் இனிக்கின்றன. ஏனெனில் சிவாஜி படத்துக்காக வாங்கி அடி பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி விடுவது போல் பாக்கியம் அல்லவா. காலம் இந்த சந்தர்ப்பத்திலும் வந்து கதவு தட்டியது. என்னை கௌரவ பார்வை பார்த்துவிட்டு மகிழ்ந்து கொண்டே போனது. மறுபடியும் ஒரு மாலை பொழுது, தனிமையில் ஆழ்ந்த சிந்தனையில் தரையில் மல்லாக்க படுத்திருந்த நேரம். மலர்ந்தும் மலராத பாடலில் இப்படித்தானே தலைவன் படுத்திருப்பான் என்று உபதேவதை உள்ளத்திடம் உச்சரித்து கொண்டிருந்த தருணம். மறுபடியும் கதவு தட்டப்படும் சத்தம். யாரது என்றேன். காலம் என்று பதில் வந்தது. என்ன என்றேன் அசையாமல். சிவாஜி அமரர் ஆகிவிட்டார் என்றது அழுகுரலில். இதோ பார், உன் விளையாட்டில் எல்லை மீறாதே. ராஜபாட் ரங்கதுரையில் அவர் சுடப்பட்டு இறக்கின்ற கிளைமாஸ் காட்சியை பார்த்துவிட்டு பல இரவுகள் தூக்கம் என்று துடித்தவன் நான். நிஜத்தை சொல் என்று உருமினேன். நிஜம்தான் என்ற காலம் என் பதிலுக்கு காத்திராமல் விரைந்தது. உடனே எழுந்தேன். ஒளிப்பேழைகளை தேடி தேடினேன். ஓடினேன். காலத்தின் எல்லைக்கே ஓடினேன். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவிமன்னனே என்றது ஒரு பாட்டு. உடனே அந்த ஒளி உயில் உருவானது சிவாஜியின் பிம்பம். எதிரே இருந்த பிரம்பு நாட்களியை சிம்மாசனமாக்கி அமர்ந்து என்னை பார்த்து சிரித்தது. வரிசை வரிசையாக பாடல்கள், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ணெதிரே உலா வந்தார். பாட்டும் நானே, பாவமும் நானே என்று கண்டடித்தார். நான் பரவசமானேன். பாலும் பலமுமாய் அந்த பிம்பங்களோடு கலந்தேன். அடுத்த தேடல் வீடியோ கேசட்டுகளோடு.
அம்பிகாபதி, தெனாலிராமன், வியட்நாம் வீடு, தில்லானா மோகனாம்பாள், படித்தாள் மட்டும் போதுமா என்று கருப்பும் வெள்ளையுமாய் சிவப்பும் சிலிர்ப்புமாய் ஏராளமான ஆனந்த தாண்டவங்கள். அடடா ஹ என்றேன் ஆனந்தமாய். உத்தமபுத்திரனிடந்த வித்தகர் அப்படித்தானே சொல்வார். எல்லா கேசட்டுகளையும் நெஞ்சில் ஒற்றிக்கொண்டேன். எத்தனை சிவாஜிகள் என்னிடம், அதில் ஒரே ஒரு சிவாஜி இறந்து விட்டாராம். காலம் சொல்கிறது, சே எழுதுங்கள் அதன் கல்லறையில், அது இரக்கமில்லாதது என்று. என்னை தெரிந்து விட்டால் அணைந்து போக அவர் என்ன விளக்கு தெரியா? காலத்துக்கு மூளை குழம்பி விட்டது. இறந்து போக சிவாஜி என்ன மனிதனா? கலைஞன் அல்லவா? காலம் ஒரு முட்டால், அதை புறக்கணித்தேன். நிமிர்ந்து அமர்ந்தேன். இந்த இரவை கேளது சொல்லும், அந்த நிலவை கேளது சொல்லும், உந்தன் மனதை கேளது சொல்லும், நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் என்று உயிர் உருக பாடினேன். உடனே எதிரில் சிகார் கொடுத்தபடி ராஜப்பாட் சிவாஜி துறை வந்து உட்கார்ந்து கொண்டார்.